वेलकम बैक टू किटी समेल इनकी नमो इत पूसणिकाय नम्ब हेल्तियान और सांबार पन्नला अदुक्कु ओरु कप्पु तोरं परप्पेडुत्तु नल्ला वाश पन्नी कुकरल पोट्टु ओरु स्पून मंजत्तूल अप्रो पेरंगाय तूल पोट्टु वेग वच्चिरलाम ओरु रेंडु विसिल पोरुम அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து தோலெல்லாம் எடுத்து விதையும் மாற்றிட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பெரிய பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற காய் அந்த வேக வச்ச துவரம் பருப்பு கூட போட்டுடலாம். பூசணிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுடலாம். போட்டு திருப்பி ஒரு விசில் கேக்க வைக்கணும். இந்த காய் கூட தேவையான உப்பு கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டுறணும். இப்போ காயும் பருப்பும் எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா mix பண்ணிட்டு தேவையான புளி தண்ணி எடுத்து அதில் விட்டு உப்பும் பார்த்துட்டு சாம்பார் பவுடரும் போட்டு நல்லா தலக்க விடணும். அதுக்கப்புறம் நார்மலாக கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சாம்பாரில் கொட்டிடணும். கடைசியாக கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும். அவ்வளவுதான் இந்த ஹெல்த்தியான ஈஸி சாம்பார் ரெசிபி முடிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.